அனைவருக்கும் வணக்கம் தற்கொலை தீர்வாகுமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவ்வையார் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் நம் வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லா மனிதன் என்று யாரும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சாவி இல்லாத பூட்டும் இல்லை தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் தோற்பதில்லை எந்த விலங்கினமாவது தற்கொலை செய்து கொள்கிறதா இறைவன் கொடுத்த உயிரை காப்பாற்றவே தன் வலிமையை பயன்படுத்தி போராடுகிறது தற்கொலை பலவீனத்தின் அடையாளம் என்று சமூகம் கருதுகிறது அது ஒரு மனநோய் அது யோசித்து எடுக்கும் ஆழமான முடிவல்ல தோல்வி பயம் ஏமாற்றம் தாழ்வு மனப்பான்மை விரக்தி போன்ற காரணங்களால் ஒரு நொடியில் எடுக்கும் அவசர முடிவு அந்த நொடியை கடந்துவிட்டால் தற்கொலை எண்ணத்தை வென்றுவிடலாம் உன்னால் தீர்க்கக்கூடிய அளவு பிரச்சனையைத்தான் இறைவன் உனக்கு தருவான் உன் திறமைக்கு மிஞ்சிய பிரச்சனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவதில்லை எந்த பிரச்சனையும் நிரந்தரமானதல்ல உனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதற்கு பின் பெரிய இன்பம் காத்திருக்கிறது என்பது பொருள் அதனை உணர்ந்து தான் தவறான முடிவை எடுக்கிறார்கள் இந்த பிறவி இந்த வாழ்வு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் அருட்கொடையாகும் உலகில் வாழும் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தவறு செய்யாத மனிதனே கிடையாது செய்த தவறை எண்ணி மனம் வாடி கிடக்காது சென்றதினி மீளாது என்ற பாரதியின் வைர வரிகளை நினைவில் கொண்டு எதிர்காலத்தை நிறைவாக வாழ வேண்டும் இறை நம்பிக்கை கடின உழைப்பு பொறுப்பை உணர்ந்து செயல்படுதல் ஒழுக்கம் இவையே வாழ்க்கையை செம்மைப்படுத்த உதவும் காரணிகள் இவற்றை சரியாக பின்பற்றினால் எத்தகைய அசாதாரண சூழ்நிலையையும் எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறலாம் யோபு என்ற மனிதன் தன் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்த போது அவனது மனைவி கடவுளை தூசித்து ஜீவனை விடும் என்று கடினமாக கூறிய போதும் யோபு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று இறைவனை மகிமைப்படுத்துகிறார் அத்தனை சோதனைகளையும் தாங்கி கடந்த அந்த மனுஷனை கடவுள் இரண்டு மடங்கு ஆசீர்வதித்ததாக வேதத்தில் காண்கிறோம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உடல் நலனை பேணுவது போல மன வளத்தையும் பாதுகாக்க குழந்தைகளை பயிற்றுவிக்க வேண்டும் படிப்பு மட்டுமே வாழ்க்கை என்று கருதாது படிப்புடன் நீச்சல் யோகா தியானம் விளையாட்டு உடற்பயிற்சி நல்ல புத்தகங்களை படிப்பது நல்ல நண்பர்களுடன் சேர்வது குடும்பத்தினரிடையே மனம் விட்டு உரையாடுவது என இளமையிலேயே பயிற்றுவித்தால் மன வளம் பெருகி தன்னம்பிக்கை மேம்படும் தங்களுடைய மனக்குறைகளை இயலாமையை இறைவனிடம் முறையிட்டு மனதை ஆற்றுப்படுத்தி சமன் செய்து கொள்ளும் முறையை நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தனர் எதையும் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை இன்பமாகும் மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு மாய பிசாசு என்றெல்லாம் கூறப்படும் மனத்தை நிர்வகிக்கும் வல்லமையை ஒருவர் அடையும் போது தற்கொலை எண்ணம் தானே மறையும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உயர் உள்ளத்தையும் இறை நம்பிக்கையையும் ஆயுதங்களாக்கினால் வெற்றி கனி கிட்டாமலா போய்விடும் நிச்சயம் கிட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி